தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை பற்றி சில அப்டேட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா கவலையே படாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்களும் பங்கு சந்தையில் கமாடிட்டி சந்தையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி வந்து கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து விழுந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் எத்தூரியம்லேருந்து இப்போது வந்து காயின் போயிட்டுருக்க யூனிஸ் திரான் யூனிஸ்வாப்பில் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விழுந்துகிட்டு இருக்கு ஸோ இதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்க ஒரு பயம் ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டு கிரிப்டோக்கு அகெயின்ஸ்டாக வந்து ட்வீட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலன் மாஸ்க் வந்து போட்ட ட்வீட் அதாவது அவங்களோட நிறுவனம் வந்து பிட்காயின் ட்ரான்சேக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷன் இவங்க எல்லாருமே வந்து பிட்காயின் டிரான்சேக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது இப்போது அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜேபி மார்கனோட சிஇஓ ஜாமி டிமோன் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கன்னா அகெயின் இவரும் வந்து கிரிப்டோகரன்சிக்கு அகேன்ஸ்டாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ கிரிப்டோ கரன்சியில் வந்து யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதில் இருந்து தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்துட்டு அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு நிழலுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுருக்கீங்க ஸோ இது வந்து எதுக்குமே வந்து பிரயோஜனப்படாது அதனால் வந்து கிரிப்டோ கரன்சியிலருந்து விலகியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக வந்து இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து என்னன்னா கண்ணால பார்த்தாதான் சில விஷயங்களை வந்து நம்புவாங்க இது மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு உருவமே இல்லாத ஒரு கரன்சி இந்த கரன்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு இதனால வந்து எந்த அசட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நம்புறாரு அதனால கிரிப்டோ கரன்சியில வந்து தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு ஜேபி மார்க்கனோட சிஇஓ ஜேமி டிமன் ஸோ இதுல என்னன்னா இப்போ கூட இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் எல்லாமே என்னன்னா இவங்களோட கொள்கையில் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பொதுவாக வந்து வேர் அண்ட் பஃபர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல்டுக்கு வந்து ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகேன்ஸ்டான ஆள் கோல்டுங்கிறது ஒரு சாதாரண மெட்டல் ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது ஸோ அதனால் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கிட்டே வந்தார் இவ்வளோ பெரிய பங்குச்சந்தை ஜாம்பவான் வேர் அண்ட் பட் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து அவரோட முடிவை வந்து மாற்றிக்கிட்டாரு கோல்ட் இஸ் அ அசட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கோல்டையும் சேர்த்துக்கிட்டாரு பெரிய பெரிய கோல்டு மைனிங் கம்பெனிலையுமே அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட வெளிப்பாடு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிட்காயின் இப்போ வேணான்னு சொல்லுவாங்க இன் ஃபியூச்சரில் ஒன்று சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு அதனால வந்து இவர் இப்போ ஒரு சொல்றாரு இதுவே கிரிப்டோ இது வந்து நாளைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்காயின் வந்து ஒன் சிஆர் டூ சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு அப்படின்னா அப்போ வந்து இவங்களோட எண்ணங்கள் இவங்களோட கொள்கைகள் இதெல்லாமே வந்து மாறும் ஸோ அதனால் கிரிப்டோ கரன்சியில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விலை வந்து கம்மியாக இருக்குது பட் இந்தியாவில் வந்து கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை இப்போதைக்கு வந்து அஃபிஷியனால் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது ஸோ இந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாங் டர்முக்கு போகிறது வந்தால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக வந்து இந்த டவுன் வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது என்ன பொறுத்தளவும் ஓகே ஸோ நான் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்